என் பேர் அன்பு செல்வன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நெல் கோட்டை கட்டுதல். நார்மலாக அந்த கோட்டை கட்டுதல்ன்றது நெல்லை கதிரோடு அறுத்து தாளை உள் வச்சு மடக்கி அதை வந்து வக்கீல போட்டு பிரி போட்டு வெளிப்பக்கமாக சுற்றி ஒரு பந்து அமைப்பில் அதை உருவாக்கம் பண்ணி சாதாரண சாண கரைசலில் அதை முழுகி எடுத்து அதை அப்படியே நெல்லோடு எடுத்து காய வச்சுறது தான் அதை வந்து கோட்டை கட்டுதல்னு சொல்கிறோம். இந்த கோட்டை கட்டுதலோடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த தாளெலாம் உள்மடக்கி உள்ளே இருக்கிறதுனால, அதாவது கதிரோட தலைகள்லாம் உள்ளே இருக்கும், வெளிப்புறம் எல்லாமே வந்து ஒரு வைக்கல் மற்றும் அந்த சாணம் வந்து உங்களுக்கு ஒரு பூஞ்சான தொற்றோ அல்லது மற்ற பூச்சிகள் தொற்றோ இல்லாமல் வெளிப்புறமாக அப்படியே வச்சு முழுகி வச்சுருக்கிறதுனால விதை நெல் வந்து அருமையாக பாதுகாக்கப்படும். எப்போ உங்களுக்கு விதை அந்த பட்டத்துக்கு தேவையோ அந்த கோட்டைக்கட்டத்தோட சாணத்தோடு எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஸோ நம்ம அந்த சாணத்தோட தன்மையை வந்து விதை நெல்லே உறிஞ்சிக்கும். ரெண்டாவது, தண்ணியில் பட்டவனையே கதிரை விட்டு விலகி உங்களுக்கு சாதாரணமாக அந்த காலத்தில் சூடோமோனோஸ் அசோஸ்பைலம் பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த சாண கரைசல்லேருந்து இருக்கக்கூடிய நன்மை செய்திய பாக்டீரியாஸ் நுண்ணுயிர்கள் அதுவுமே அந்த விதை நெல்லுக்குள்ளே ஊடுருவி சென்று அந்த நெல்லை வந்து நல்ல வீரியமாக முளைக்க செய்த ஒரு தொழில்நுட்பம் தான் ஆதி காலத்துலேருந்து இந்த கோட்டை கட்டுதல்ன்ற ஒரு தொழில்நுட்பம். இது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். எலிகள், பூச்சிகள், அதே மாதிரி மற்ற குருவிகள் இதெல்லாம் வந்து நார்மலாக இந்த சாணக்கரைசலில் போட்டு முழுகிறதுனால அதை வந்து கடிக்காது, திங்காது. நார்மலாக ஒரு கூரை வீட்டில் விவசாயிகள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வீட்டில் இது மாதிரியான ஒரு பந்த அமைப்பில் வச்சுருக்கும் போது நெல் எளிமையாக சேமிக்கப்படும். அதே மாதிரி எடுத்து ஊறப்படுற ஒரு தொழில்நுட்பம் ரொம்ப எளிமையாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த கோட்டை கட்டுதல். நீங்கள் நெல் வந்து ஒரு பருவத்துக்கு ஏற்ற நெல் தான். ஸோ அந்த ஒரு பட்டத்துக்கு ஒரு வருடம் முடிஞ்சோன்னா மறு வருடம் நீங்கள் அதை வந்து தண்ணியில் முளைக்க போடுற ஒரு வருட காலம், அதாவது நெல் வந்து இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா ஒரு 165 நாள் ஒரு நெல் இருக்குன்னா இன்னொரு 165 நாள் கழித்து அந்த நெல்லை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வயசு அமைப்பும் சொல்லலாம். அல்லது ஆடி சம்பா போட்டோம்னா ஆடி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் வரைக்கும் அந்த லாங் டூரேஷன் வெரைட்டிஸாக சொல்லுவாங்க. குருவை பட்டாரெல்லாம் ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் வர்றதெல்லாம் குருவை பட்டாரம், அது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். கோட்டை கட்டுதல் வந்து விவசாயிகளுக்கு இது ஒரு மறந்து போகிற தொழில்நுட்பத்தை மீட்டெடுக்க செய்யணுன்ற ஒரு முயற்சியில் தான் இந்த விதை பாரம்பரிய நெல் திருவிழாலையெல்லாம் இதை வந்து முன்னெடுத்து இது மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை முன்னிலைப்படுத்தி அதுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு மாலை அணிவிச்சு விவசாயிகளுக்கு இது என்ன அப்படின்றத புரிய வைக்கிற ஒரு தொழில்நுட்பம் தான். இதுலேருந்து வளர்ந்ததே தான் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விதை பந்து அது நெல்லுக்குள்ளே உருட்டி சாணம் அதே மாதிரி மண்ணுக்குள்ளே உருட்டுறது, இது மசானா ஃபுக்காக்கோ செஞ்சிட்டு இருந்த ஒரு மாடல் தான் இதுவும்.